ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்டாக்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் வந்து ஏசியை பேட்டரியில் ஸ்டோர் பண்ண முடியாது? இப்போ நம்ம டிசி தான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம், ஏன் ஏசியை ஸ்டோர் பண்ண முடியாதுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூடவே இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் வந்திருக்கோம். நீங்கள் உடனுக்குடனே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. வாங்க, இன்றைக்கி வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பேட்டரி பற்றி சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பேட்டரி ஈஸியாக டூ டெர்மினல் டிவைஸ் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒன்று நெகட்டிவ், ஒன்று பாசிட்டிவ். அப்புறம் வந்து இதில் என்ன பிரின்சிப்பலில் இயங்கிட்டு வருது அப்படின்னா, கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அப்புறம் எப்படி பவர் ஸ்டோர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேட்டரிக்குள்ளே இருக்கிற பிளேட்ஸில் கெமிக்கல் ரியாக்ஷனில் அந்த பவர் ஸ்டோர் ஆகிருக்கு. இதுதான் நம்ம பேட்டரி பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஏன் வந்து ஏசி பவரை ஸ்டோர் பண்ண முடியாது அப்படிங்கிறத பற்றி தான். இப்போது பேசிக்காக ஏசி வந்து என்ன பண்ணும், இட்ஸ் எ பீரியாடிக்கலி அதோடய பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 50 Hz அப்படின்னா, F=50 Hz அப்படின்னா டைம், அதாவது இது எந்த எவ்வளவு டைமில் வந்து ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T=1/F. அப்போ T=1/50. ஸோ அப்போ T=2 என்ன வரும்னா 20 ms வரும், சரிங்களா? ஸோ 20 ms அப்படின்னா ஏசி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு முறை, அதாவது ஒரு ஒரு நீங்கள் 100 ms 100 ms = 1 second, சரிங்களா? ஸோ ஒரு செகண்டுக்கு ஏசி என்ன பண்ணுன்னா, 5 times வந்து அதோட பொலாரிட்டியை வந்து ரிவர்ஸ் பண்ணிகிட்டே வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, இப்போ ரெண்டு லைன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஏசி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க, இதில் ஒரு சின்ன ஒரு லோட் போடுறீங்க. ஸோ லோட் போட்டோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும், சாரி பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கரண்ட் எப்படி ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்படி கூடி ஃப்ளோ ஆகும். ஸோ இப்படியே மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால, ஆனால் கரண்ட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் பேட்டரியோட டெர்மினல் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ பேட்டரியோட டெர்மினல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டெர்மினலில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த டெர்மினலில் கனெக்ட் பண்ணணும், அதாவது என்னன்னா ஃபேஸ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணணும். செகண்ட் ஆஃப் சைக்கிளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மறுபடியும் நெகட்டிவ் இந்த டெர்மினல் தூக்கி இதுலேயும் இந்த டெர்மினல் தூக்கி இதுலேயும் கனெக்ட் பண்ணணும், அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த பேட்டரி டெர்மினல்ஸ் வந்து ரேப்பிடாக எப்படி அந்த ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணுதோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து பேட்டரி டெர்மினல்ஸை வந்து ஐசி சோர்ஸில் மாற்றி மாற்றி குறைக்கணும். ஸோ விச் இஸ் ஹைலி இம்பாசிபிள். ஸோ நம்ம அதனால வந்து ஏசி பவரை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியாது நம்ம பேட்டரியில். ஓகே, சப்போஸ் கனெக்ட் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம பேட்டரியில் வந்து ஏசி சப்ளை கனெக்ட் பண்ணும் பொழுது, பாசிட்டிவ் சைக்கிளில் வந்து நம்ம பவர் சார்ஜ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, நெகட்டிவ் சைக்கிள் வந்து அதை டிஸ்சார்ஜ் பண்ணிடும். ஸோ நெகட்டிவ் சைக்கிளில் சார்ஜ் ஆச்சுன்னா பாசிட்டிவ் சைக்கிளில் டிஸ்சார்ஜ் பண்ணும். ஸோ ஒரு ஒரு ஹாஃப் சைக்கிள்லேயும் ஒரு ஹாஃப் சைக்கிள் சார்ஜ் ஆச்சு, இன்னொரு சைக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது டிஸ்சார்ஜ் ஆகிரும். ஸோ நெட் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அங்கே வந்து சார்ஜ் ஆகிருக்காது, சரிங்களா? இதனால் நம்ம ஸ்டோர் பண்ண நினச்சாலும் அது ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு நம்மளுக்கு எல்லாமே தெரியும், ஆவரேஜ் வோல்டேஜ் இன்ட்டு ஆவரேஜ் கரண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆவரேஜ் பவர். ஸோ இதனால தான் நம்மளோட ஏசி பவரை வந்து பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ண முடியல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.